ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. இன்றைக்கி நம்ம ஆலு பரோட்டா செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்க்குறோம். லெஃப்ட் சைடில் இருக்குது சப்பாத்திக்கு பசைஞ்சு வச்ச மாவு தான். ஒரு 4 சப்பாத்திக்கு தேவையான ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சு எடுத்தது, கொத்தமல்லி தலை, வெங்காயம், அது போக தக்காளி 1. இதெல்லாமே வந்து நமக்கு தேவையான ஐட்டம்ஸ். நார்மலாக சப்பாத்தியிலேருந்து வேறு டேஸ்ட்டை விரும்புகிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும். உருளைக்கிழங்கு அதிகமாக சாப்பிடணும் அப்படின்றவங்க ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இந்த டிஷ் ட்ரை பண்ணி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க இதிலிருந்து ஒரு மாறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு எல்லோருக்கும் பிடிக்கக்கூடிய, எல்லா வயதினருக்கும் விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷு எப்படி ஈஸியாக வந்து நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு பற்ற வச்சுக்கோங்க. இதில் இப்போ நம்ம 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட போகிறோம். நான் இதுக்கு என்ன நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன்னா வால்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி நல்லெண்ணெய் இருக்குது, அது நான் யூஸ் பண்ணுறேன். இவங்க வந்து சுத்தமான முறையில் செக்கிலிருந்து ஆட்டி எடுத்து கொடுக்கக்கூடிய நல்லெண்ணெய். இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரே டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு ரொம்பவே வந்து வேலையை ஈஸி ஆக்கிறது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பாருங்கள், நான் 2 ஸ்பூன் விடுறதுக்கு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான அளவு எண்ணெயை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியும். இதுக்காக நாம் ஒரு ஸ்பூனோ வேறு பாத்திரமோ இல்லை வேறு அளவுகளுக்காக எந்த பொருட்களும் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஈஸியாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு வரவும் ஸ்டாப் பண்ணால் போதும். ஸோ இந்த பிராண்டில் நிறைய எண்ணெய்கள் இருக்குது. தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், நெய் இதெல்லாம் கூட கிடைக்குது. எல்லா ஆயில் ஸ்டோர்லேயுமே கிடைக்குது. விருப்பப்படுறவங்க வாங்கிக்கலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போது எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகிக்கிறட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து இந்த வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கணும். ஸோ எவ்வளோ வதக்கணும்னா பாதிக்கு பாதி ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் இந்த வெங்காயத்தை வந்து நீங்கள் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையானதை ஆட் பண்ணுவோம். இப்போ வெங்காயம் வந்து வதங்கியாச்சு. இது கூட தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளியும் சில நிமிஷங்கள் வந்து வேக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் வந்து சில நிமிடங்கள் வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ ஹீட் பண்ணி இந்த ஸ்டஃபிங்கை வந்து நம்ம உருவாக்குறோம். இது கூட கரம் மசாலா தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். அதுக்கடுத்தது மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கலாம். இதுவும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக வேணுன்றவங்க நிறையா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சீரகத்தூள், மல்லித்தூள் ரெண்டும் கலந்து அதுதான் இப்போ வந்து சேர்த்துருக்கோம். அதுவும் தேவையான அளவு. உப்பு தேவைக்கேற்ப இதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வந்து சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஆலு புரோட்டாவுக்கு தேவையான ஸ்டஃப்டு கண்டென்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதாவது ஆலு புரோட்டாவுக்கு உள்ளே வைக்கிற அந்த குருமா மாதிரியான ஸ்டஃப்டு கண்டென்ட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இதை நல்லா வேக விடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம சப்பாத்தி செய்கிற மாதிரி தான் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களும் நம்ம செய்கிற விஷயமும் வந்து ரொம்ப வந்து சுலபமான மெத்தடு தான் இப்போ நான் சொல்கிறது. ஸோ இதை வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி வேக வச்சதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சப்பாத்தி மாவு, அதை வழக்கமாக சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்பீங்களோ அதே மாதிரி தேவையான சைஸில் அந்த உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் அதை வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். அதை தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே வைக்க போகிறோம். ஸோ இப்போ சப்பாத்திக்கு தேவையானபடி நம்ம தேய்ச்சாச்சு. இதில் வந்து அந்த ஸ்டஃபிங் வைக்கிறோம். இதை ரவுண்டாக உங்களுக்கு தேவையான அளவு உள்ளே எவ்வளோ தேவையோ ஸோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு ரவுண்டடாக அந்த எட்ஜஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் உருட்டிக்கிறணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியில் போகாமல் இருக்கும் திரும்ப தேய்க்கும் போது. ஸோ அதுக்காக நம்ம இப்படி மடிச்சுக்கிறோம். வீடியோவில் காமிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போது இதை வச்சுட்டு திரும்பவும் சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்பீங்களோ அதே மாதிரி அதே மெத்தடில் நீங்கள் தேய்க்கலாம். உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஒரு மிதமாக வந்து ஹேண்டில் பண்ணி இதை வந்து தேய்க்கணும். ஃபஸ்ட்டு செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் உள்ளே இருக்கிறது வந்து வெளியில் பிதுங்கி வெளியில் வர அளவுக்கு வந்து இருக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படின்னு தெரில. ஃபஸ்ட்டு செய்யும்போது நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போது சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தான் நம்ம தேய்க்கிறோம். இதில் வேலைன்னு ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் உருளைக்கிழங்கு பிரியர்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்ற ஒரு ஐட்டமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி தேவையான ஒரு 5 குவான்டிட்டிக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ சப்பாத்தி சுடுற மாதிரி நம்ம கல்லில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன்.
இப்போது நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கத இந்த கல்லில் போட்டு சப்பாத்தியை ஹீட் பண்ணுற மாதிரி ஹீட் பண்ண போகிறோம். மேல் பக்கம் எண்ணெய் வேணும் அப்படின்றவங்க எண்ணெயை வந்து சேர்த்துக்கிடலாம். இப்போ ஒன் சைடு வந்து கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுருங்க. சப்பாத்தி எப்படி செய்வீங்களோ அதே தாங்க. உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் கண்டென்ட் மட்டும் நம்ம வந்து நான் சொன்ன மெத்தடில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இங்கேயும் தேவையான அளவு வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஸோ சுட சுட இதிலிருந்து இறக்குனதுமே உங்களுக்கு ஆலு பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அனைத்து வயதினரும் விரும்பக்கூடிய டேஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸ்கூல் விட்டு வர்ற சிறுவர்களுக்கு முக்கியமாக வந்து இது ஒரு சூப்பரான டிஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கீழே பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மண் வளத்தை காப்போம்.